நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கு. உங்க நண்பர் வந்து குற்றச்சாட்டில் இருக்காரு, விசாரணை நடக்கு, தீர்ப்பு வந்து நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றம் தான் சொல்லணும், அதுல எந்த இதுவும் இல்லை. இவ்வளவு வருஷம் நீங்க நண்பரா இருக்கும்போது அவர் என்ன தொழில் பண்ணாரு, சட்ட ரீதி இல்லாம மறைமுகமா என்ன தொழில் பண்ணாருன்னு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த பணம் அப்படிங்கிறது வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே சந்தேகம் வரலையா? இவ்வளவு பணம் எப்படி வந்தது, அவர் பின்னணி என்ன? ஏன்னா இவ்வளவு நெருக்கமா இருக்கும்போது வந்து எந்த இடத்துலயோ எந்த காலகட்டத்திலயோ அந்த சந்தேகம் உங்களுக்கு வரலையா? இந்த கேள்வியை லைக்காவுடைய ஓனர்கிட்ட என்னைக்காவது கேட்டீங்களா? சுபாஸ்கர்ட்ட என்னைக்காவது கேட்டீங்களா? அவங்க ஒரு சட்ட ரீதியாக ஒரு தொழில் ஒன்று பண்ணுதாங்க லைக்கான்னு. அவருக்கு என்னென்ன பிரச்சனைலாம் யூரோப்பில் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி வந்தால் கேட்க மாட்டீங்க, தனியார் வந்து என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்பீங்கன்னா என்ன நியாயம்? முத சார், அவரும் அங்கே வந்து அவர் மேலே ஒரு குற்றப்பதிவு இருக்கா இல்லையா? லண்டனில் இருக்கா இல்லையா? ஆ, இருக்கு. யாராவது கேட்டாங்களா? ரஜினி சார் கேட்டாரா? விஜய் சார் கேட்டாரா? அப்போ என்னையும் கேட்குறீங்க தம்பி? எல்லாரும் எப்படியாவது யானை எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு ட்ரை பண்ணுறோம், கரெக்டா? நீங்கள் தடை பார்க்குறது தும்பிக்க, நான் தடை பார்க்குற கால், அவர் தடை பார்க்குறது வயிறு, எல்லோரும் கண்ணும் கட்டப்பட்டிருக்கு, தெரியாது. இப்போ அவர் சொன்னது போல் அவசரமாக தீர்ப்பு எழுதாதீங்கன்னு ஊடகத்துக்கு சொன்னார்ல, அந்த மாதிரி விசாரணை நீங்கள் நடத்தாதீங்க. நான் வந்து ஒரு நிமிஷம் இருங்க இருங்க, பதறாங்க, முதல்ல பதறாங்க, இருங்க சார் பதறாங்க சார், ஒரு நிமிஷம் கேளுங்களேன். நீங்கள் வந்து அவசரமாக இப்போ சொன்னீங்க இல்லையா, அவர் சொன்ன போல் தயாரிப்பிடணும், அது இருங்க. அந்த தயாரிப்புக்கு பதிலாக சொன்னுமே சொல்ல வேணாம். உயிர் தமிழுக்குன்னு ஒரு படம், அந்த படம் முடித்த உடனே உங்களுடைய கேள்வியில் பூரா அதை நோக்கி திரும்புங்கிறதுனால அவராக முன் வந்து அதெல்லாம் சொல்கிறார். இப்போ மறுபடியும் ஆதம்பாவா பிரச்சனையுமா இருக்கும், டேய் என் படம் வியாபாரம் ஆகலை கெடுக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை எல்லாத்தையும் விட்டுவிட்டு இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க பாருன்னு அவர் மைண்ட் செட்டு பூரா இருக்கும். நம்ம ஒரு ப்ரெஸ் மீட்டர் நடத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம், இங்கே ஒரு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நல்லா கேளுங்க. நாளைக்கு இன்னும் அமீர் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பார், நாளைக்கு தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இதை பூரா நடத்தி பேசிடுவோம். இதை தொடர்ந்து பேசினீங்கன்னு வச்சோம், அவர் வந்து சொல்லிட்டோம், இதை தொடர்ந்து பேசினீங்க முடிவுக்கு வராத பேச்சு, புரியுதா? கிண்ணமும் அறமும் தெரிஞ்சால் தான் கிண்ணம் தெரியும், அறமும் தெரிஞ்சால் கிண்ணம் தெரியுமா? ரெண்டு பேரும் மாறி நீங்கள் ஒரு கேள்வி கேட்க பதில், அவர் பதில் கிடையாது, அவர் திருப்பி ஒரு கேள்வி, பதிலுக்கு அவருக்கு ஒரு கேள்வி, இதுவே நடந்துக்கிட்டே இருக்குது கடைசியில். அதனால இப்போ என்ன வழினா, ஆதம் பாபா சொல்கிற மாதிரி பாபா கரெக்டு தானே? ஆமாம், எப்படியாவது அடுத்த 10ஆம் தேதிக்குள்ளே மிச்ச ஏரியா வியாபாரம் பண்ணணும். இந்த படம் ஒரு காமெடி படமாக எடுத்து வச்சுருக்கோம், அந்த வேலையை பார்த்துருவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரே ஒருத்தர் அமீர் சொல்லிட்டோம், அதை வளர்த்துக்கிட்டே இருக்காதிங்க, காரணம் முடிவுக்கு வராதுன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் இல்லை வளர்ப்பீங்க, நான் வளங்க ஒன்றும் இல்லை, 3 மணி உட்காந்துருந்தா இன்னொரு 3 மணி உட்காந்துருக்க மாட்டேனானா? நல்லா உட்காந்துருப்போம், எல்லோரும் உட்காந்துருப்போம். கேளுங்க, உங்களுக்கு நிறைய விமர்சனம் பண்ண ஒரு விஷயம், ஒருத்தர் காலையில் இது ஆகிட்டாரு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் இறைவன் மிகப்பெரியவன் பார்க்குறேன், நான் வேறு எப்படி பார்க்க முடியும்? இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த இறைவன் மிகப்பெரியவன்ற வார்த்தை வந்து ஜான் விடுங்க ஜான், ஒன்று அப்படி ஒன்றும் இல்லை. அவர் ஒன்று என்ன ஈடியில் விசாரிச்சதை கூட அவர் கேட்டு போறாருங்க, என்சிபில கேட்டதை கூட அவர் கேட்டு போறாரு. நான் முடிச்சுக்கிறேன், எனக்கு தெரியும் ஒரு நிமிஷம் என்னை பேச விடுங்க, நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க என்னை கஷ்டப்படுத்துற கேள்வி கேட்டா கூட ஒரு நாளும் பத்திரிகையாளர் நான் கோவப்பட்டது இல்லை, கோவப்பட்டிருக்கேன்னா ஒரு நிகழ்வு காட்ட முடியும். படத்தை பத்தி ஒண்ணு கேக்குறேன், இருங்க நான் முடிச்சிருவேன். அந்த அவர் சொன்னார் இல்லையா, நான் இறைவன் மிகப்பெரியவன் சொல்லி எனக்கு இறை நம்பிக்கை இருக்கு, நான் சொல்கிறேன். அவர் பெரிய அரிஸ்ட் அவர் சொல்கிறார், இறைவன் என்பது பொது சொல் தானே, உங்களுக்கு இறைவன் எனக்கு இறைவன், யாருக்காக இருந்தது கடவுள் நம்பிக்கை இருக்கவனுக்கு இறைவன் மிகப்பெரியவன். நான் ஒன்றும் அதை அரபு சொல்லலை, சொல்லவும் இல்லை. கேலியும் கிண்டலுமாக அதை யூடியூப்பில் உட்கார்ந்துக்கிட்டு இறைவன் மிகப்பெரியவன் தெரியுமா அப்படி எதுக்கு இருக்கணும், இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு ஆப்போசிட்டில் ஒருத்தர் நக்கலுமா? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போது ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது, அதை நான் இங்கே அரசியலாக பதில் சொல்லித்தான் ஆகணுன்றதுனால சொல்கிறேன். எப்போ பார்த்தாலும் பாரத் மாத்யா கி ஜே, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டு இருந்த வாய் பூரா இறைவன் மிகப்பெரியவன் சொல்லிச்சு பாருங்கள், அப்போ இறைவன் மிகப்பெரியவன் தான்றதை என்னால் உணர முடிஞ்சு. அதுதான் நீங்கள் கேளுங்க. இப்போ சொல்லலை, சொல்ல வச்சாங்க, அதாவது அவர் தான் பதில் சொல்லணும், அவர் தானே எழுத்து தயாரிப்பு இயக்கம்னு போட்டிருக்காரா இல்லையா, அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும்.
அமித் சார் காலில் உழுகாத அரசியல்வாதி யாராக இருந்தால் சொல்லுங்களேன் நீங்க பகுத்த என்னைக்குமே உழுகிறாங்க என்னைக்குமே உழுகிறாங்க பகுத்தறிவு பேசுகிற கட்சியாக இருக்கட்டும் சுயமரியாதை கட்சியாக இருக்கட்டும் அங்கேயே தலைவர் காலில் உழுகிறத நீங்கள்லாம் பார்க்கலையா நீங்கள் அந்த நேரத்தில் அந்த காட்சி எடுக்கும்போது அப்படி ஒரு வசனம் தோணுச்சு அதை படத்தில் வச்சுருக்கோம் மற்றபடி எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை சம்மந்தப்பட்ட நீங்கள் நினைக்கிறீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவங்க பார்த்தா கூட சிரிச்சுட்டு போயிடுவாங்க என் மேலே கோவம் வராது அமீர் சார் அமீர் சார் இங்கே அமீர் சார் இங்கே இங்கே பரத் இங்கே வணக்கம் வணக்கம் தலைவா ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் முடிச்சிருங்க தம்பி அமைதியாக கொஞ்சம் யாராவது ஒருத்தர் சர்ச்சையின் செல்லப்பிள்ளை ஏதோ ஒரு பழைய படத்திலிருந்து ஒரு சர்ச்சை வருது இல்லனா புதுசா இப்ப ஒரு சர்ச்சை நீங்களே வந்து அது கிளாரிபிகேஷன் தானே வந்து நீங்க பேச வேண்டிய கட்டாயம் இது எந்த அளவுக்கு உங்களுடைய அந்த கலை அதை நீங்க கான்செப்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்துது அது எப்படி உங்களுடைய சமரசம் இல்லாத என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு இவ்வளவு பெரிய சிக்கலை கொடுக்கறதா நான் நம்புறேன் நான் யாரோடையும் சமரசம் செய்ய தயாரா இல்லை அதனால எனக்கு சிக்கல் இருக்கு அதை நான் விரும்பி ஏத்துக்கிறேன் அவ்வளவுதானே இதுல என்ன இருக்கு நான் பிறருக்கு தொல்லை தரேனா பாருங்க என்னால் பிறருக்கு தொல்லைன்னு இது வரைக்கும் ஒரு செய்தி வந்திருக்கா இத்தனை ஆண்டு காலம் அந்த சினிமாவில் எனக்கு தொல்லை வந்திருக்கு அதை நான் விரும்பி ஏற்றுக்கிறேன் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் இருக்கிற காலகட்டத்தை சந்தோஷமாக கடத்திட்டு போகிறேன் அவ்வளோதான் இல்லையே வழக்கு இன்னும் குற்றப்பத்திரிக்கை நன்றி 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 அண்ணே முடிச்சிடட்டும்ண அண்ணே முடிச்சிடட்டும்ண ஆ இல்லை நியாயமான பேச்சு ஏன் கொடுத்தேன்னு கேட்குறீங்க நான் அதாவது நான் தொடர்ச்சியாக எப்பொழுதுமே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறவன் இந்த வழக்கு குறித்து எங்கிட்ட இந்த சர்ச்சை தொடங்கின உடனே எங்கிட்ட தொடர்பு கொண்டு ஒரு பேட்டி வேணும் இது குறித்து கேட்கணும்னு கேட்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி விசாரணை சம்மன் வந்திருக்கும் பொழுது என்னை தொடர்பு கொண்டாங்க அப்போ நான் சொன்னேன் நான் விசாரணையை முடிச்சுட்டு வந்து ஒரு மூணு நாலு நாளில் சந்திக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படலை அடுத்து அடுத்து விசாரணை விசாரணைன்னு வந்துக்கிட்டே இருந்தது கிட்டத்தட்ட 70 நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு தான் முதல் முறையாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் அதனால நான் அதை சொல்ல வேண்டிய நான் நீங்கள் ஏன் தண்ணீர் விளக்கம் கொடுத்தீங்கன்னு கேட்குறீங்க கொடுத்ததுக்கப்புறமும் 4 கேள்வி மிச்சம் இருக்கு பாருங்க நான் சும்மா வாழ்த்த வந்தேன் வந்த இடத்துல என்னை மாப்பிள்ள ஆக்காதீங்க நீங்க யாரு டைரக்டர் சார் டைரக்டர் சார் ஆமா தேசிய இருக்கு இருக்கு ஒரு இருக்கு 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 ஓகே உங்களுக்கு என்ன படம் என்ன மலர் பிடிக்கும் உங்களுக்கு இல்லை சார் உங்களுக்கு இல்லை சார் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மலர் எனக்கு மல்லிகை பிடிக்கும் சார் எனக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும் இருங்க சார் எனக்கு மல்லிகைப்பூ ஐயோ எனக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும் ஐயோ அதனால ஒரே ஒரு க்வெஸ்சன் உங்கள்கிட்ட சார் ஏன்னா காசி ஆனந்தனுக்கு அது இருந்துச்சு அதனால எனக்கு அது இருக்கு காசி ஆனந்தனுக்கு இருக்கு அது காசி ஆனந்தன் எழுதுனது காசி ஆனந்தன் எழுதுனதை நான் கூட சொன்னது டைரக்டர் சார் படத்தை வந்து பிஸ்னஸ் பண்ண விடலன்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க உங்கள்கிட்ட ஒரு ஆடியோ இருக்குன்னு வேற சொல்லியிருந்தீங்க அதை நீங்க இப்ப சொன்னதே வந்து பெரிய சர்ச்சை ஆகும் இப்ப இதை பத்தி பேசுவாங்க யாரா இருக்கும் என்னன்னு அதை நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டீங்கனாலே அது முடிஞ்சிடும்ல இப்போ யார் இவங்க தான் எங்களுக்காண்டி இது படத்தை வெளியிட பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் யாரையும் பேரை குறிப்பிட்டு சொல்லலை சம்மந்தப்பட்டவங்க ஒரு வேளை பதில் சொன்னாங்கன்னா நான் அப்போ நான் அதை வெளியிடுறேன் என்கிட்ட இருக்கு தனியாக வாங்க வெளியே உங்களுக்கு தனியாக காட்டுறேன் டேரக்டர் சார் டேரக்டர் சார் டேரக்டர் சார் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் டேரக்டர் சார் இல்லை கேட்டிருக்காங்களே ஒரு இடத்துல கட் பண்ணியிருக்காங்களே சென்சார் போர்டு வந்து அந்த பாடல் காட்சியில் அந்த சீருடையோடு இருக்கிற மாவீரன் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை சென்சார் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்கல்ல பண்ணியிருக்காங்க இது வெளியில் இருக்குது படத்தில் கட் பண்ணியிருக்காங்க
சார், தமிழ்நாட்டில் அத்தனை அரசியல்வாதிகள் இருக்காங்க, உங்களுக்கு தான் இங்கே இங்கே அரசியல்வாதி இருக்காங்க. ஏடிஎம்கே சைடில் வந்து ரெண்டு பேர் போட்டீங்க, அண்ணா இருக்காரு, பேரறிஞர் காமராஜர் இருக்காங்க, சரிங்களா, சாரி காமராஜர்லாம் இருக்காங்க. அவர்கெல்லாம் விட்டு பிரபாகரன் ஃபோட்டோ போட காரணம் என்ன? ஏன்னா கட்ட விட்டு, ஏன்னா அவர் ஃபோட்டோ போட்டாவே யூடியூப்பில் மறைக்கிறாங்க, எல்லா சேனல்ஸ்லேயும் வந்து கட் பண்ணுறாங்க, எல்லா பிரச்சனையும் வருது. தெரிஞ்சு நீங்கள் போட்டிங்களா, என்ன என்ன காரணமாக இருக்கும்? அண்ணா காமராஜரை ஏன் போடலன்னா அப்போ நம்ம பிறக்கவே இல்லை. அதனால் நமக்கு தெரிஞ்ச தலைவர் இவங்க, அதை நம்ம போட்டிருக்கோம். ஐயா பிரபாகரனை போட்டது ஆயிரம் கருங்க கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி அவரோட புகழை யாராலையும் எந்த காலத்துலையும் மறைக்க முடியாது. அப்படி ஒரு வேளை இப்போ ஐயா பிரபாகரனை வந்து இருக்காருங்கிறதுனால நாங்கள் போட மாட்டோம்னா பரவாயில்ல. தனித்தனியாக தானே இருக்காங்க, பக்கத்தில் இருந்தாலும் தனித்தனியாக தானே இருக்காங்க. படம் வந்து ஒரு காமெடி, அதாவது பொலிட்டிக்கல் சட்டையர் அண்ட் காமெடி அரசியல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆனால் பேனரில் வந்துட்டு பின்னாடி எல்லாருமே இருக்காங்க, அவங்கெல்லாம் காமெடி அரசியல் பண்ணவங்களா? இன்னைக்கு எல்லா தலைவர்களையும் வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற அரசியல்வாதி பூரா காமெடி தானே பண்ணிட்டு இருக்காங்க. யார் அரசியலுக்கு வந்தாலும் பின்னாடி தலைவர்கள் வைக்கிறது வழக்கம் தானே. என்னோட ஹீரோ என்ன அரசியல் பண்றாருன்னு படத்தில் பாருங்க. இது ஒரு கம்ப்ளீட், இது ஒரு காமெடி படம், இது ஒரு காமெடி படம். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு படம் பாருங்க. அதுக்கு மேலே உங்களுடைய விமர்சனத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நீங்க பேசுங்க. அப்படிலாம் எந்த திட்டமும் இல்லை. அவருடைய அறிவுரை இருந்தது, நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டேன், கேட்டேன், அதை நான் செஞ்சிருக்கேன். ஹலோ ஹலோ சார், இந்த பக்கம் சார். சார், இந்த பக்கமும் கேள்வி கேட்க நிறைய பேர் இருக்காங்க சார். உங்களுடைய இடது பக்கத்துலையும் கேள்வி கேட்க நிறைய படம் பாருங்க சார். மைக்கெல்லாம் கிடச்சிருக்கு, இப்போவே எல்லாம் சொல்லிட்டேன். அதாவது உயிர் தமிழுக்குன்ற டைட்டில் என்னை யாராவது அடிக்க வந்தால் ஐயா காப்பாற்றுங்கன்னு தமிழ் தான் சொல்கிறேன், பசிச்சா அம்மா சோறு போடுன்னு தமிழ் தான் சொல்கிறேன். என்னோடய தாய்மொழி அது. எங்கேயூர்ந்து வடநாட்டிலேருந்து வந்து இங்கே நம்ம பிரதமர் வந்து தமிழன்னா பிறக்கலன்னு எனக்கு வேதனையாக இருக்குன்றாரு. நம்மளுடைய மொழி, நம்மளுடைய கவிதையும் கற்பனையும் கலையும் நம்ம தாய்மொழியில் தான் அது வரும். அதனால் டைட்டில் பாருங்கள், தமிழ் நாங்கள் தமிழோடு விளையாடி இருக்கிறோம், கொஞ்சி இருக்கிறோம், கெஞ்சி இருக்கிறோம். நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும், நீங்களும் அதை செய்வீங்க சார். இடியிலிருந்து நம்ம இப்போ படத்துக்கு வருவோம் சார். இப்போ இந்த படத்தில் வந்து இந்த டேபிள் கடியில்ன்ற வசனம் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது அது மியூட் பண்ணலை, ஆனால் இப்போ நீங்கள் ட்ரைலர் போட்டு காட்டும் போது அந்த வசனம் வந்து மியூட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் காலில் விழாத அரசியல்வாதிகள் இல்லை அப்படிங்கிறீங்க, குறிப்பிட்ட அந்த டேபிளுங்கிற அந்த வசனம் வந்தது சென்சார், ஏன் மியூட் பண்ணீங்க? சென்சாரில் அது யாரையும் மென்ஷன் பண்ணதுன்னு அவங்க நினைக்கிறாங்க, அதனால் நிற்கிட்டாங்க. சென்சார் போட்டு எதுக்கு இருக்குன்னே தெரில. நீங்கள் பாருங்களேன், வெள்ளக்கொக்குகளா வெள்ளக்கொக்குகளா எங்கள் காட்டை விட்டு போங்க வெள்ளக்கொக்குகளான்னு சுதந்திரத்துக்கு முன்னாடி பாடினாங்க, அன்னைக்கு சென்சார் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா 40 வெள்ளக்காரனோட பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான், நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி எதுக்கு இந்த சென்சார்? அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, அவங்க செய்கிறாங்க, அவ்வளோதான். யூடியூப்பில் அது இல்லாதனால அது இருக்குது. நிறைய அரசியல் இருக்கு, அரசியல் படம். அடுத்தடுத்து இந்த படம் வெற்றி அடைஞ்சா நிறைய ஸ்ட்ராங்கான படமே எடுப்போம், அதை பாருங்க. நன்றி நன்றி நன்றி. விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பிரஸ் அண்ட் மீடியா உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். வந்திருந்த பின்னாடி வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, அதனால ஃப்ரண்ட் ரோல இருக்கவங்க கொஞ்சம் உட்கார்ந்துக்கோங்க. வந்திருந்த அனைத்து ஊடகத்துறை சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் திரைப்பட குழுவின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். படம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் விமர்சனம். உங்களுக்கு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அவ்வளோதான். நன்றி, மீண்டும் ஒரு விழாவில் சந்திப்போம். நன்றி.